அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் தை மாதம் வரக்கூடிய கடைசி வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை இந்த நாளை வந்து நீங்க நிச்சயமா வந்து தவற விட்டுறாதீங்க பெரிய பெரிய பணக்காரங்க கூட யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம என்னதான் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சாலும் நிக்கிற பணம் தான் வந்து நிக்கும் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி செலவாகுதுன்னே தெரியாம ஆற்று நீர் போல ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செலவாகாம நம்மளுக்கு செல்வம் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதான் சொன்ன தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிரையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதுதான் கடைசி அதுக்கப்புறம் தேய்பிரை ஸ்டார்ட் ஆயிரும் இந்த நாளை தவற விடாம நீங்க கட்டாயம் செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதோட பலன் வந்து உங்களுக்கு இருபத்தோரு நாள்லயே வந்து தெரிஞ்சிடும் பொதுவா நார்த் சைடெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை அதிகமான பேர் வந்து செய்வாங்க குறிப்பா மார்வாடிஸ்லாம் இந்த பரிகாரத்தை மாதம் ஒரு முறையாவது கட்டாயம் வந்து செய்வாங்க அதிகமா பணம் வச்சிருக்கிறவங்க தங்களிடம் பணம் வந்து வீண்வரி ஆகாம இருக்கிறதுக்காகவும் கண் திருஷ்டி படாம இருக்கிறதுக்காகவும் கடனாளி ஆகாம இருக்கிறதுக்கும் சில வித்தைகள் பரிகாரங்கள் செய்யறது வழக்கமா வந்து வச்சிருப்பாங்க ஆனா இதை தான் எனக்கு இந்த பலன் கிடச்சிச்சு அப்படிங்கறத மட்டும் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனா உங்களுக்குமே இதனுடைய பலன் கிடைத்த பிறகு இந்த பரிகாரம் தான் எனக்கு இந்த பலன் கிடைச்சதுன்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு மட்டும் பலன் வந்து கிட்ட சொல்லவே கூடாது நம்பிக்கையோட வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வெள்ளிக்கிழமை எப்பவும் போல வீடு பூஜை அறை எல்லாமே தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க வாராகி அம்மன் வழிபாடு நம்ம எப்பவுமே மாலை நேரத்துல செய்யறதுங்கிறது நூறு சதவீத பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் பல வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வாராகி அம்மனுக்கு உகந்த கிழமை நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க இந்த எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது சுக்கிர ஓரை அப்படின்னே சொல்லலாம் செல்வம் வந்து விரயமாகாம நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா சுக்கிர ஓரையில் நம்ம இந்த பணம் சம்பந்தமா ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இதுல என்ன ஒரு ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள பண்றது ரொம்ப சிறப்பு அதே போல இந்த சுக்கிர ஓரையில அதுவும் வெள்ளிக்கிழமை செய்யறது கூடுதல் சிறப்பு கண்டிப்பா நூறு சதவீத பலன் கிடைக்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணி ஒரு சிகப்பு துணியை சதுர வடிவுல வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு மூன்று ஏலக்காய் போட்டு வச்சிருங்க வாராகி அம்மனுக்குன்னு நீங்க தனியா ஒரு தீபம் வச்சிருப்பீங்க கட்டாயம் வந்துட்டு அந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க வாராகி அம்மனுக்கு பிடித்த செவ்வரளி மாலையோ இல்ல செவ்வ சிவப்பு நிற செம்பருத்தி பூவையோ வந்து நீங்க அந்த விளக்கு சுற்றிலும் வைக்கலாம் இல்ல உங்க வீட்டுல படம் சிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட வச்சு அலங்காரம் பண்ணலாம் பிடித்த நைவேத்தியங்கள் கிழங்கு வகைகள் ஏதாவது இல்லனா தேன் பால் அப்படின்னு எது வேணாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நீங்க அம்மனுக்கு மனமோந்து வந்து வச்சீங்கன்னா போதும் அவங்க ஏத்துக்குவாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைவேத்தியமும் வச்சுட்டு அந்த சிகப்பு நிற துணியில மூன்று ஏலக்காய் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஏலக்காய் மூட்டைய உள்ளங்கையில வச்சு மூடிக்கணும் சங்கல்பம் எடுப்போம் இல்லைங்களா வலது கையில வச்சு மூடிட்டு இடது கைய வச்சு அதை மறைச்ச மாதிரி வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்துக்கணும் அதன் பிறகு நீங்க நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீம் வாராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும் சொல்வதற்கு எளிதான ஒரு மந்திரம் தான் நூற்றி எட்டு முறை அப்படிங்கறத தாராளமா வந்துட்டு சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் வாராகியை நமக ஓம் ஸ்ரீம் வாராகியை நமக அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருங்க சொல்லி முடிச்சுட்டு உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் நீங்க அந்த ஏலக்காய் மூட்டையோட போய் உள்ள நின்று வலது பக்கமா ஏழு முறை சுற்றிட்டு மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து உங்க உள்ளங்கையில இருக்கிற ஏலக்காய் மூட்டைய சிவப்பு நூலால கட்டி உங்க வீட்ல யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க சரியா இருபத்தோரு நாட்கள் கழித்து நீங்க கட்டி வச்சிருக்கிற அந்த முடிச்சீனு ஓடும் ஆற்றுல வந்து நீங்க போட்டரலாம் அதாவது நீரோட எங்கேயாவது இருந்தா அதில் போட்டுருங்க அப்படியே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது மரம் செடி கொடி ஆலமரம் அல அரசமரம் இல்ல அப்படின்னா மருதாணி செடி அடியிலயோ இல்ல வேப்ப மரத்தடியிலையோ கூட லேசா ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த மூட்டையை வந்து நீங்க புதைச்சி வச்சிடலாம் ஏன்னா இது யார் காலயும் வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து செய்கிறோம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிந்த பிறகு நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்த நீங்க எதுக்காக வேண்டினீங்களோ அந்த அந்த காரியம் வந்து கட்டாயம் வெற்றியில தான் முடியும் சில பேர் தங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற இந்த தொழில் வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க சில பேர் நிறைய பணம் சேரணும்னு வேண்டியிருப்பாங்க சில பேர் கோர்ட்டு கேஸ்ல இருந்து வெளிவரணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க எந்த விதமான வேண்டுதலா இருந்தாலும் இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து கட்டாயம் வந்து அது நடக்கும் வியாபாரத்துல ஏதாவது நஷ்டம் இருந்தாலும் சரி பணம் வரதுல ஏதாவது தடை இருந்தாலும் சரி அந்த தடையும் எல்லாமே வந்து நீங்கும் உங்களுக்கு தீக்கவே முடியாத கடன் பிரச்சனை இருக்கு பண வரவுக்கு ரொம்ப பஞ்சமா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் வந்து இந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்